ஸ்டெர்லைட் 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 இந்த மாதிரியான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் கொஞ்ச நாளுக்கு நம்ம நிறையா கேட்டுட்டு இருந்தோம். தூத்துக்குடியில் 99 நாள் வந்து மக்கள் போராடிட்டாங்க. 100வது நாள் இந்த 100வது நாளில் வந்து ஒரு பெரிய அசம்பாதியமே நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, மக்கள்லாம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அவங்களோட காரை அது மட்டும் இல்லாமல் அரசாங்க சொத்தை வந்து சேதப்படுத்திக்கிட்டாங்க. ஹவுசிங் போர்டு யூனிட் அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹவுசிங் போர்டையே எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்டுக்கடங்காமல் மாறிட்டாங்க. அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் வந்து சுட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நடந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 9 பேர் இல்ல 10 பேர் இல்ல 11 பேரை வந்து சுட்டுக் கொண்டிருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன், அதுக்கு சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு தனிப்படை அமைச்சு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க போகிறாராம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட கேட்குறேன், போலீஸ்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒருட்ட பர்மிஷன் வாங்கணும். அது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது கமிஷனர் கலெக்டர் அதுக்கப்புறம் வந்து சிஎம்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நீங்களாம் ஓகே சொன்னால் தான் ஷூட்டிங் ஆர்டர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு கேள்வி அப்படின்னா சமூகத்தில் ஷூட்டிங் ஆர்டர் ஃபயர் பண்ணுறாங்கன்னா யாருக்கு அது ஓகே சொல்லுவாங்க அப்படின்னா தீவிரவாதிகள் சமூக விரோதி இவங்களுக்கு தான் வந்து ஷூட்டிங் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ எங்கள் மக்கள்லாம் வந்து தீவிரவாதிகளா சமூக விரோதிகளா அப்படி ஆகிட்டாங்களா? பொதுமக்களை ஃபஸ்ட்டு சுடுறதுக்கு வந்து அனுமதியே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எடுத்தோடனே நெஞ்சிலேயே குறி வச்சு சுட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு போலீஸ்காரங்க ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்ணீர் புகை வந்து வீசணும், அதுக்கப்புறம் வந்து தடியடி அதாவது முட்டி கீழே ரப்பர் குண்டு வச்சு சுடணும், அதுங்களை தடுக்கணும், இதுக்கப்புறம்லாம் கட்டு கடக்காமல் போச்சுன்னா தான் துப்பாக்கி சூடு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் துப்பாக்கி சூடு நடத்திருக்கீங்க, அப்போது நீங்கள் பர்மிஷன் கொடுக்காம தான் அவங்க வந்து சுட்டுட்டாங்களா? அப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய நாடகமாக இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது என்னென்னா இறந்தவங்க குடும்பத்துக்கு வந்து 10 லட்ச ரூபா பணம், அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் கம்மியாக அடிப்பட்டவங்களுக்கு பார்த்தா 5 லட்சம், ஸோ அதுக்கப்புறம் சம்திங் லைட் அடிப்பட்டவங்களுக்கு வந்து 1 லட்சம் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட கான்செப்ட் என்ன? அதாவது மக்களை கொண்டுட்டு அவங்களுக்கு வந்து வேலை கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துட்டா வந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. அதாவது இது ஒரு கூலிப்படை நடத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அரசாங்கம் இப்படி கூலிப்படையாக மாறினதுக்கு காரணம், அவங்க கூலிப்படையாக இருக்கிறது காரணம் யார் அப்படின்னா நம்ம தான், முக்கிய மூல காரணம் நம்ம தான். ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இலவசத்துக்காகவும் காசுக்காகவும் ஓட்டை வித்தனால தான் இவங்க இப்படி மாறிட்டாங்க. ரெண்டாவது அலட்சியம். ஸோ நம்ம மக்கள்கிட்ட இருக்க அலட்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு சிலர்கிட்ட போய் தூத்துக்குடி பிரச்சனை பற்றி கேட்டேன். ஸோ அவங்க எப்படிலாம் அலட்சியமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சில ஒரு வீடியோ வருது, அதை பாருங்கள். சின்ன கருத்து கேட்டுட்ருக்கோம். இல்லை இல்லை, தூத்துக்குடியில் இப்போ நடந்து சில பிரச்சனை அதை பற்றி கேட்டுட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது தெரியுமா? புரியல. இல்லை அதை பற்றி ஒன்றும் தூத்துக்குடியில் நடந்த என்ன பிரச்சனைனே தெரியாது. பிரச்சனை தெரியும், அதை பற்றி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. கவர்மெண்ட்டே சரியில்லை. ஓகே ப்ரோ. ஆனால் நான் எதை கேட்குறேன் தெரியாது, தூத்துக்குடியில் இப்போ ஒரு 10 பேர் தான் சுட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு ஒரு ஆளாக இப்போ எங்கேயும் நடக்கலை, நம்ம பக்கத்து ஊரில் தான் நடந்திருக்கு. அவங்களும் நம்ம தங்கச்சி தான், அக்கா தான், நம்மளோட மகன் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மகன் மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது நான் வந்து கேட்டு பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, பட் ஒரு கோபமாக உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்குல்ல, அதை கேட்குறேன். இல்லை நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே சார். அந்த பிரச்சனையை பற்றி கேட்டுட்டு இருக்கோம், புரியல சார். ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் கருத்து கேட்டுருக்கோம் தூத்துக்குடியில் நடந்த பிரச்சனை பற்றி. சார் நான் மார்க்கெட்டிங் பீப்புள் சார். மார்க்கெட்டிங் பீப்புளா சார், விட்டுருங்க. ஆனால் ஒரு சின்ன ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கோம், பண்ணுவோமா? சின்ன ஆனால் தூத்துக்குடியில் நடந்த பிரச்சனையை பற்றி கேட்டுட்டு இருக்கோம். அவர்கள் வந்து சமுதாய அக்கறையோட நிறைய காமெடி பண்ணிருக்காரு. சோ இந்த காமெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் நோட்டீஸ் பண்ணாம இருப்பீங்க. இந்த காமெடி பாருங்க, நம்மளே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு சமுதாய அக்கறைக்கான ஒரு கருத்தாவும் இருக்கும். தெரியாத அப்பாவி மாதிரி பரிதாபமா நிக்கிறீங்களா? இவனுங்களை கொள்ளையடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுங்களை அடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுக்கு அடிவாக்கி சாகிறதுக்கு என்ன பிறந்தவனுங்க? எப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்து? டேய் இதுக்கு எதுக்கு அப்பவே பிறந்தீங்க?
ஒவ்வொருத்தரா நம்ம தூத்துக்குடியில் ஒன்று சேரணும், தூத்துக்குடியில் போராடணும் அப்படின்னா வந்து மாற்றம் ஏற்படும். இல்லை எங்களால் முடியாது, எங்கள் நாங்கள் எதுக்கு வரணும், எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சும்.